ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் உளுந்து அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு மாவு ரெடி பண்ணிக்கினேன். எண்ணெயில் இந்த மாதிரி வடையாகவும் தட்டிக்கலாம், இந்த மாதிரி போண்டாவாகவும் போட்டுக்கலாம். நான் மோர் குழம்பு வச்சேன், அதில் வடை ஷேப்பில் ஒரு நாலு போட்டுக்கினேன், போண்டா ஷேப்பில் ஒரு நாலு போட்டுட்டு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே போட்டு ஊற வச்சா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மோர் குழம்பு வடை. உளுந்து வந்து சரியாக தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க. நான் கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்தேன், மிக்சியில் தான் அரைச்சேன். நீங்களும் இந்த மாதிரி மிக்சிலேயே அரைச்சி சூப்பராக வடை தட்டலாம், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை. இங்கே பாருங்கள், போண்டா நல்லா தான் வருது. சும்மா ஒரு அரை மகாணி ஊற வச்சா ஒரு மூணு பேர் அழகாக சாப்பிட்லாம். அப்படியே மிக்சியில் அரைச்சி நம்ம போட்டு வடை சுட வேண்டியது தான். இதை பாருங்கள், உளுந்து மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா சாஃப்டாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.